ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ இந்த வீடியோவில் எந்த மேட்ச்க்கான டீம் நம்ம பிரிடீட் பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா அர்லாண்டு விர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் டி டுவெண்ட்டி மேட்ச்க்கான டீம் தான் கைஸ் பிரிட் பண்ணுறோம் ஜஸ்ட் நம்ம டீம் பிரிடீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கேமில் பிளேயர்ஸ் எந்தளவு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெண்டு டீம் சேர்ந்து யார் கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்திடலாம் கை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீம் பிரெடிட் பண்ணலாம் இந்த ப்ரெடிக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லீக்ஸ் எந்த எந்த பிளேயர் பிக் பண்ணலாம் அண்ட் தென் ஸ்மால் லிக்ஸில் எந்த மாட்ட பிளேயர் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியாக அந்த வீடியோவில் சொல்லிடுறாங்க ஐஸ் ஓகே சவுத் ஆஃப்ரிக்கன் சைடில் பொறுத்தவரைக்கும் யார் கீ பிளேயர்ஸ் பார்த்தோம்னா விக்கெட் கிங் ஆப்ஷனில் கொண்டாண்டிக்காக ஒரு பதினோரு கீ ப்ளேயர் மஸ்ட் பி பிக் பண்ணி அவனு ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு அண்ட் தென் பார்த்தோன்னா ஆடம் மெக்ராம் அண்ட் டேவிட் மில்லர் டெம்பா பவுமா இவங்களாம் பார்த்தோன்னா பேட்டிங்கில் கீ கீப்ளேயர்ஸ் டெம்பா பவுமா டேவிட் மில்லர் ஆடம் மெக்ராம் சொல்ல பொறுத்தளவு பார்த்தோன்னா யாரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ளே பண்ணல கிரிக்கெட் லிண்டே மட்டும் பார்த்திங்கன்னா லா லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணால் அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தாரு ஓரளவு பார்த்திங்கன்னா ஒரு டி டுவெண்ட்டி ஃபார்மே பொறுத்தவரைக்கும் கிரிக்கெட் லிண்டே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கன் சைடு அண்ட் தென் பார்த்தோன்னா லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியஸ் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பண்ணல ஏதோ ஒரு இன்ஜுரினு நினைக்கிறேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் மேட்சில் ப்ளே பண்ணுறாருன்னா அவர் கூட பார்த்த பார்த்தீங்கன்னா கீ பிளேயர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீரியஸ் கேம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் சவுத் ஆஃப்ரிக்க சைடு அதனால் பார்த்தீங்கன்னா கிரெகர் லிண்டே அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் கிடையாது பட் ப்ளே பண்ணார்னா மஸ்ட் பி நம்ம ஸ்மால் லீக்ஸில் ப்ளே பண்ணுற அப்படியே இருந்தால் அவரை வந்து ட்ரை பண்ணும் கைஸ் ஒரு பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தினா ரபாடா ரபாடாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணல அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தாரு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கீ பவுலர் சவுத் ஆஃப்ரிக்கன் சைடு அண்ட் தென் சாம்ஜி வந்து இப்போ மஸ்ட் பி பிக் பண்ணிக்கணும் நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணாலும் சரி நம்ம ஸ்மால் லீக்ஸில் ப்ளே பண்ணாலும் சரி சவுத் ஆஃப்ரிக்கன் சைடை பொறுத்தவரை ஒரு டாப் ஸ்பின்னர்னு சொல்லலாம் சாம்சியாக அவர் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கிறோம் அண்ட் தென் கீழே பவுலர்ஸை பார்த்தோன்னா லுங்கி இங்கடி ஃபார்ச்சுனே இவரும் பார்த்திங்கன்னா ஒரு கீ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ரபாடா வந்து லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணல பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கீ பிளேயர் தான் நான் சொன்னாப்பில் அவர் வந்து இந்த மேட்ச்லேயும் ப்ளே பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்யூன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் கேமில் வந்திங்கன்னா ப்ளே பண்ணார் நல்லா வந்து லெஃப்ட் ஆம் லெஃப்ட் ஹார்ம் பலர் நல்லாவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்து ஸ்பின்னருக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக ஹெல்ப் கிடச்சிருந்தேன் இந்த ரெண்டு டீம் டி டுவெண்ட்டி மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் கிடச்சிருக்கு பிச்சை பொறுத்த அளவு நல்ல டேன் கூட ஆகக்கூடிய ஒரு பிச்சு தான் அதனால் பார்த்திங்கன்னா ஃபார்ஜூனையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கீ ப்ளேஸ் தான் சவுத் ஆப்ரிக்கன் சைட் பொறுத்தளவு ப்ரீவியஸ் கேமை வச்சு பார்க்கும்போது ஓகே கே இதான் பார்த்தோம் சவுத் ஆஃப்ரிக்கன் சைட் கீ பிளேயர்ஸ் டீ காக் டேவிட் மில்லர் டெம்பா பௌமா அடம் மிகிராம் சாம்சி ஃபார்ச்சுனே லுங்கி இங்கிடி இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ பிளேயர்ஸ் மிஸ் ஆகிறான் ஏன் பார்த்தோன்னா கிஷ்டோ ரொபாட் அண்ட் கிரிக்கெட் லிண்டே அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேம்ல ப்ளே பண்ணல மேபி இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேம் பொறுத்தாலும் இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளேயர்ஸ் டெம்பா பவுமாவை நான் ஏன் கீ பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அவர் டி டுவெண்ட்டி ஃபார்மே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட அடிக்கல மேட்ச்சில் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் டூ கேம்ஸில் பார்த்திங்கன்னா ஃபேயர்ஸ் இருக்குது மேபி இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணுறது மேபி நீங்கள் ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகலை அப்படினு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா கிராண்ட் கிராண்ட்ஸ்லாம் டெம்ப பூமாக ட்ரை பண்ணலாம் பட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்மாலிக்ஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா அவரை நான் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த மேட்சை பொறுத்தளவு அண்ட் தென் ஆப்போசிட் சைடு அர்லாண்டு சைடை பொறுத்தளவு யார் யார் கீ பிளேஸ்ன்னு பார்த்தோன்னா விக்கெட் விமிஷன் ஆப்ஷனில் பொறுத்தவளவு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கீ பிளேஸ் கிடையாது பேட்ஸ்மேனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டர்லிங் பியூட் ஸ்டர்லிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டி டுவெண்ட்டி பேட்ஸ்மேன் ஐர்லாண்ட் சைடு பார்த்தோம்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு ஆல்ரவுண்டர் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் போலிங்கில் தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பிக் பண்ணியிருந்தாங்க நல்லா விக்கெட்டை பிக் பண்ணியிருந்தார் பட் பேட்டிங் அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகல இந்த மேட்சில் க்ளிக்காகவும் அதிக சான்ஸ் இருக்குது பேல் பர்னியை பொறுத்தாலும் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரைக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளேயர் தான் பேட்ஸ்மனில் அண்ட் தென் ஆல்ரவுண்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சமி சிங் அண்ட் மார்க் யிடர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கீ ரோல்ஸ் இருக்குது ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அயர்லாண்ட் சைட் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர் ரெண்டு பேருமே சமி சிங் அண்ட் தென் பார்த்தோன்னா மார்க் எய்டரும் அண்ட் தென் ஜோஸ் லிட்டில் இவரும் பார்த்திங்கன்னா ஒரு கீ பவுலர் தான் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் இவரும் பார்த்திங்கனா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை ஐரான் சைடு ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலரும் நல்லாவே பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தால் ரெண்டு மேட்சுமே அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கீ பவுலர் ஏர்லேண்ட் சைடு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கீ பேட்ஸ்மேன் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ப்ளேயர் தான் இருக்காங்க பியூல் ஸ்டாலின் ஆடம்பல்பிர்னி மார்க் கீடர் சமீர் சிங் ஜெஸ் லிட்டில் இவங்கள தான் பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளேஸ் ஏர்லேண்ட் சைடு பொறுத்தளவும் ஒரு லெஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கானு சைடு தான் பார்த்தீங்கன்னா அதிக பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸாக இருக்கிறாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சைடு மேட்சே இந்த மேட்சை பொறுத்தளவு போயிடலாம் தேர்ட் டி டுவெண்ட்டியை பொறுத்தளவு குவின்டன்க்காக பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி நீங்கள் வந்து ஸ்மால் லீக்ஸில் ப்ளே பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்க மீதி யாரையும் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அது மாதிரி எல் டக்க இவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறாங்க கிராண்ட் லிக்ஸை ட்ரை பண்ணுங்கள் பட் ஸ்மால் லிக்ஸில் பொறுத்தவரைக்கும் குவாய்டன்டிக்காக மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்க கைஸ் பேட்ஸ்மனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பியூல் ஸ்டர் மஸ்ட் பி வந்து ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் பட் ஸ்மால் லிக்ஸில் பொறுத்தவரை அவர் மஸ்ட்டு பி பிக் பண்ணிக்கோங்க ஆட மக்ரம் சரி டேவிட் மில்லர் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லிக்ஸில் நீங்கள் மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்க மேபி ஒரு சான்ஸ் வந்து இங்கே டெம்பா பௌமாவை ட்ரை பண்ணலாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் அவர் கிக் ஆகலை தான் பட் மேபி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகம் சான்ஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் ரெண்டு மேட்ச் வந்து சரியாக விளையாடல இந்த மேட்சத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அவரை பிக் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு சான்ஸில் தான் மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறது இல்லைனா கிராண்ட் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து டெம்பா பௌமாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆடம் பல்பர்னியை கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆண்டி பால்பீர்னியை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் என்னை பொறுத்தவரை நான் ஸ்மால் டிக்ஸில் டெம்பா பவுவும் ட்ரை பண்ணுறேன் ஆல்ரவுண்டை பொறுத்தவரை நம்ம பிக் பண்ண பண்ணே பார்த்தோன்னா ஹேர்லாண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேரே ட்ரை பண்ணலாம் சமிசிங் சிங் அண்ட் தென் பார்த்தோன்னா மார்க்கெட் இவங்க ரெண்டு பேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் பௌலிங் பொறுத்தளவு ககிஷ்டோ ரொபாடாக பிளேய்ங் லெவலில் இருந்தார்னா அவர் ட்ரை பண்ணுங்க அது வந்து அவர் பிளேய் லெவலில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சாம்சி ஜே லிட்டில் லுங்கி இங்கிடி இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பா பவுமாவை நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் சைடு பேருங்க பேட்டிங்கோட பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் அதிக ஹெல்ப் வந்துருக்கு ஃபார்டியூனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் லெஃப்ட் லெஃப்டார் பவுலர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதில் வந்து நீங்கள் ஃபார்ட்டியூனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பா பவுமாவை ட்ரை பண்ணுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பா பவுமாவை ட்ரை பண்ணி ஃபார்ட்டின் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் கேமர் நல்லா பெர்ஃபார்ஸ் பண்ணியிருந்தார் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னை நான் டெம்பா பவுமாவுக்கு போகிறேன் இந்த மேட்சை பொறுத்தளவு ஸ்மால் லிங்ஸில் மேபி நீங்கள் டெம்பா பவுமாவை ட்ரை பண்ணலாம் நான் சொல்கிறேன் ஃபார்ட்டியூனை வந்து நீங்கள் பவுலர் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கைஸ் ஓகே கைஸ் கேப்டன் ஜாய்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொயின்டன் டிக்கா ஓகே ட்ரை பண்ணுங்கள் அண்ட் தென் வைஸ் கேப்டன் ஜாய்சை பொறுத்தளவு பியூ டெர்லிக்கு ட்ரை பண்ணுங்கள் அல்லது மார்க் எயிட் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா பியூ ஸ்டெர்லிங்க்கு நான் வந்து வைஸ் கேப்டன் ஜாய்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறேன் பியூல் ஸ்டர்லிங் ஓகே விக்கெட் மேம்சனில் வந்து பார்த்தோம்னா கோயின்டன் டேகாக் பேட்ஸ்மேன் பியூல் ஸ்டெர்லிங் டேவிட் மில்லர் டெம்பா பௌமா ஆடம் விக்ரம் ஆடம் பல்பர்னி ஆல்ரூன் சொல்ல மார்க் கேடர்ஸ் சமி சிங் ஜே லிட்டில் லுங்கி இங்கிடி சாம்சி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் ஸ்மால் லிக்ஸில் மேபி இந்த பிளேயர்ஸில் யாரும் ஆஃப்டர் பிளேய் உனக்கு அப்புறம் இல்லைன்னா நான் சொன்னாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி பிளே பண்ணாரோ அவரே பிக் பண்ணிக்கோங்க சாரி காய்ஸ் சொல்லுங்க இங்கே நீங்கள் கவி ரவிஷ்டோ ராபாட்டாக பிளே பண்ணாலும் அவர் ட்ரை பண்ணுங்கள் அது கிரெகரி லிண்டே ப்ளே பண்ணாலும் அவரையும் ட்ரை பண்ணுங்கள் என்ன நான் சொன்ன பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்கள் அந்த மாட்ட பிளேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஆஃப்டர் பிளேயிங்லாம் உங்களுக்கு அப்புறம் ப்ளே பண்ணால் மேபி வந்து பார்த்திங்கன்னா இதே பாசிபிள் பிளேயிங்கில்லாம் ஒவ்வொன்றே அப்படியே இருந்துன்னா இதே டீம் வந்து ஸ்மால் லிக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் மேபி ஒன் சேஞ்சு நான் சொன்னப்பே டெம்பா ஆப் பவுமா ஃபார்ட்டி ஒன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க கைஸ் ஓகே காய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிக ஷேர் பண்ணுங்கள் இன்ன வரை நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் காய்ஷ் ஓகே காஷ் தேங்க்யூ